ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்களுக்காக சவுதி அரேபியாவுடைய முக்கிய அறிவிப்பை வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். இதுவரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே உள்ள சேப் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற பயனுள்ள தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் நம்ம மூன்று முக்கியமான தகவல்களை வந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ வந்து வீடியோ பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் அமலுக்கு வந்துள்ள தொழிலாளர் திட்டத்தின், அதாவது லேபர் ரிஃபார்ம் இனிஷியேட்டிவின் ஒரு பகுதியாக ஃபைனல் எக்ஸிட் விசாக்கள் தொடர்பான வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை பற்றி இப்போ வந்து நம்ம சொல்லலாம். எக்ஸிட் ரீஎன்ட்ரி மற்றும் ஃபைனல் எக்ஸிட் விசாக்களுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பம் வந்து மின்னணு முறையில் வந்து சமர்ப்பிக்கப்பட்ட 10 நாட்கள்லேயே வந்து உங்களுக்கு வந்து செயல்பட தொடங்கும். அப்சர்வ் வலைதளம் மூலமாகவே நீங்கள் வந்து அதை விண்ணப்பிக்கலாம். ஃபைனல் எக்ஸிட் விசாக்கள் நிறுவனம் மற்றும் அதன் தொழிலாளர்கள் பயன்படுத்தும் வகையில் வந்து இருக்கும். இப்ப தொழிலாளியால நீங்க விண்ணப்பிக்கப்பட்ட ஃபைனல் எக்ஸிட் சம்பந்தமான விவரங்கள் கேட்டிருந்த பின்னர் உங்களுடைய நிறுவனம் வந்து 10 நாட்களுக்குள் பதிலளிக்க அவகாசம் வந்து வழங்கப்படும். 10 நாட்களுக்குள் உங்க நிறுவனம் வந்து பதிலளிக்கவில்லை என்றால் தொழிலாளிகளால் 15 நாட்களுக்குள் செல்லுபடியாகக்கூடிய ஃபைனல் எக்ஸிட் விசாவை வந்து நீங்களே வந்து பெற்றுக்கொள்ள முடியும். வேலை ஒப்பந்தம் முடிவடையும் முன்பு தொழிலாளி நிரந்தரமாக தாயகம் சென்று விட்டால் அவருக்கு சவுதி திரும்ப வர ஆயுட்கால தடை விதிக்கப்படும். உங்களுடைய ஒப்பந்தம் முடிவுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செல்லக்கூடாது, அப்படி சென்றீங்கன்னா சவுதி அரேபியா திரும்ப வரவே முடியாது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அக்ரிமெண்ட் காப்பி உங்களுக்கு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு நிறுவனத்துக்கும் இடையில எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு, அது முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சவுதி அரேபியா சப்போஸ் ஃபைனல் எக்ஸிட் வாங்கிட்டு சென்றுட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் சவுதி அரேபியா வரவே முடியாது. அதே மாதிரி எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவில் வந்து நீங்கள் வந்து நாட்டுக்கு சென்று உங்களுடைய விசா, அதாவது எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா முடிவதற்கு முன்பு நீங்கள் சவுதி திரும்பலைனா உங்களுக்கும் ஆயுட்கால தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிட் ரீஎன்ட்ரியில் வந்து தாயகம் சென்ற தொழிலாளி உங்களுடைய விசா முடிவு முன்பு ஏதேனும் காரணத்தினால நீங்கள் சவுதிக்கு திரும்ப முடியாத சூழ்நிலையில் வந்து உங்களுடைய எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வந்து தானாகவே நீட்டிப்பு செய்ய முடியும் அப்படின்றத வந்து அவங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 1 மாதம் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா அடிச்சுட்டு போகிறீங்க, உங்களால் திரும்ப வர முடியலனா நீங்கள் வந்து அதை வந்து ரெனியூவல் வந்து செய்து கொள்ள முடியும் அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃபைனல் எக்ஸிட் விசா வந்து அடித்தோம்னா இதுக்கு முன்னாடி 30 நாட்கள் வரையும் சொல்லியிருந்தாங்க, இப்போ 15 நாட்களாக அதை குறைத்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் அமலுக்கு வந்துள்ள தொழிலாளர் சீர்திருத்தத்தோட ஒரு பகுதியாக எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாக்கள் தொடர்பான வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். எக்ஸிட் ரீஎன்ட்ரி மற்றும் ஃபைனல் எக்ஸிட் விசாக்களுக்கான விண்ணப்பம் வந்து நீங்களே வந்து அப்சர் மற்றும் QWIP போர்ட்டல் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது வந்து நீங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட 10 நாட்கள்லேயே வந்து உங்களுக்கு வந்து செயல்பட தொடங்கும். நீங்கள் விண்ணப்பித்து 10 நாட்களுக்குள் உங்களுடைய கம்பெனி வந்து அப்ரூவல் செய்வதற்கு அவங்க வந்து அவங்களுக்கு அவகாசம் வழங்கப்படும். 10 நாட்களுக்குள் உங்கள் கம்பெனி வந்து பதிலளிக்கவில்லை என்றால் அடுத்த 5 நாட்களுக்குள் உங்களுக்கு 30 நாட்களுக்கான சிங்கிள் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வந்து தாமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி உங்களுக்கு போட்ட அக்ரிமெண்ட் காப்பி காலாவதி ஆகிவிட்டால் உங்களால் வந்து அந்த எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா அல்லது மல்டிபிள் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை வந்து பெற முடியாது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுடைய எக்கமா வந்து வேலிடிட்டி இல்லைன்னா உங்களால் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எக்கமா வேலிடிட்டி இருந்து நீங்கள் அப்ளை செய்யும்போது உங்கள் கம்பெனி உங்களுக்கு வந்து 10 நாட்களில் வந்து கண்டிப்பாக பதிலளிக்கணும். அப்படி பதிலளிக்கணும்னா உங்களுக்கு வந்து எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வந்து 5 நாட்களுக்குள்ளேயே வந்து அப்ரூவல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருப்பது போல உங்கள் நிறுவனங்களும் உங்களுக்கு வந்து எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாக்களை வந்து வழங்க முடியும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமே வந்து கிடையாது இந்த தொழிலாளர் சீர்திருத்த சட்டத்தின்படி. அதே மாதிரி இப்போ வந்து பாருங்க, சவுதி அரேபியாவில் வந்து டிஜிட்டல் இயக்கமாக வந்து நடைமுறைக்கு வந்துள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். சவுதி அரேபியாவில் பணிபுரியும் ஒவ்வொரு தொழிலாளரும் தங்கள் நிறுவனம் அல்லது ஸ்பான்சர் மூலமாக இயக்கமாக வந்து வழங்கப்பட்டிருக்கும். அதனை வெளியில் செல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக வைத்திருப்பது அவசியம். ஒருவேளை இல்லை என்றால் அதற்கான அபராதம் விதிக்கப்படும். தற்பொழுது இந்த டிஜிட்டல் ஐடி உங்கள் ஸ்மார்ட் போனில் வைத்திருந்தால் எக்கமா எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்சர் இண்டிவிஜுவலில் வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து உங்கள் மொபைல் மூலமாகவே அப்சர் இண்டிவிஜுவலை வந்து நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து வைத்திருந்தால் எக்கமா எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. தற்பொழுது இந்த டிஜிட்டல் ஐடி உங்கள் ஸ்மார்ட் போனில் வந்து வைத்திருந்தால் எக்கமா எடுத்து செல்ல வேண்டிய
அவசியம் வந்து கிடையாது. அப்சர் இண்டிவிஜுவல் வந்து உங்க மொபைல்ல வந்து நீங்க மறக்காம வந்து இன்ஸ்டால் செய்து அதை ஆக்டிவேட் செய்த பிறகு இன்டர்நெட் இல்லாமலே நீங்க டிஜிட்டல் ஐடியை வந்து பயன்படுத்த முடியும். அதாவது ஜவாஜத் பாஸ்போர்ட் இயக்குநரகத்தோட அனைத்து சேவைகளும் இதன் மூலம் வந்து பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த டிஜிட்டல் ஐடியை காவல்துறை, அரசு அலுவலகங்கள், வங்கிகள் மற்றும் மருத்துவமனைகளில் காண்பித்தால் போதுமானது. உங்கள் அப்சர் கணக்கை செயல்படுத்த ஒரு 3 வழிமுறைகளில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஜவாஜத்து சென்று செயல்படுத்துதல், வங்கி கணக்கு மூலமாக செயல்படுத்தலாம், அப்சர் மெஷின் மூலமாக செயல்படுத்தலாம், மற்றும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கிரியேட் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அப்சர் வந்து ஓப்பன் செய்ய முடியும். நீங்கள் எக்கமா இல்லாமல் வெளியில் செல்வதற்கு இந்த டிஜிட்டல் ஐடியை வந்து ஆக்டிவேட் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ சவுதி அரேபியாவுடைய இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தின்படி நீங்கள் வந்து அதாவது உங்கள் கம்பெனி அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து ஜாப் சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுடைய கான்ட்ராக்ட் பீரியட் வந்து முடிந்த பிறகு மற்றும் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவும் பெற முடியும் மற்றும் ஃபைனல் எக்ஸிட்லும் நீங்கள் ஊருக்கு வந்து செல்ல முடியும். இதெல்லாம் உங்கள் கம்பெனி அனுமதி இல்லாமலே நீங்களே அப்ளை செய்யும் ஃபெசிலிட்டி வந்து இப்போ வந்து இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி வந்து இப்போ இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தில் வந்து இனிவரும் காலங்களையும் அதிகமான அதாவது தொழிலாளர் மற்றும் நிறுவனங்களின் நலனுக்காக வந்து அவங்க நிறைய திருத்தங்கள்லாம் வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. இது வந்து 7 மில்லியனுக்கும் அதிகமாக உள்ள மக்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இருந்தபதிலும் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் அதாவது வீட்டு தொழிலாளர்கள், அதே மாதிரி இந்த டிரைவர்கள், அதே மாதிரி இப்போ வீட்டு பணியாளராக பணியாற்றுபவர்களுக்கு இந்த சட்டம் வந்து பொருந்தாது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு புதிய சட்டம் வந்து இயற்றப்படுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவந்தவுடன் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதிவு செய்கிறேன். தற்போதைய சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வரணும்னா விமானங்கள் இருக்கிறதான்னு கேட்குறாங்க. சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் இந்தியா வருவதற்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. அதிகமான விமானங்களோட பட்டியல் வந்து இருக்கிறது. இந்தியா வருவர்கள் அப்ரூவ்டான மெடிக்கல் சென்டரில் வந்து பிசிஆர் பரிசோதனை வந்து எடுத்துகிட்டு வருவது ரொம்ப கட்டாயம். தற்போதைய சூழ்நிலையில் சவுதி அரேபியா வந்து இலவசமாகவே தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. செகாலிட்டி அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து தடுப்பூசி வந்து போடுவதற்கு அதில் வந்து அப்ளை செய்து கொள்ளுங்கள். இதுவரையும் அதிகமான நபர்கள் வந்து தடுப்பூசி வந்து எடுத்துக்கொண்டிருக்கீங்கன்னா தினந்தோறும் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து செகாலிட்டி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தடுப்பூசி போடுவதற்கும் மக்கள் வந்து விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் தற்பொழுது வரை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வரை இந்த சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் வந்து தவக்கரணா என்ற மொபைல் அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இப்போ வரையும் வந்து எங்கே சென்றாலும் அந்த தவக்கரணா மொபைல் அப்ளிகேஷன் வந்து இருக்கா இல்லையா, அவங்க மொபைலில் இன்ஸ்டால் செய்திருக்கீங்களா இல்லையா அப்படின்லாம் வந்து அவங்க வந்து செக் செய்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் மொபைலில் நீங்கள் விபிஎன் இன்ஸ்டால் செய்திருந்தால் அந்த தவக்கரணா வந்து வேலை செய்யாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி உங்கள் மொபைலில் மறக்காமல் லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து ஆன் செய்திருக்க வேண்டும். நீங்கள் வந்து இன்டர்நெட் இல்லாத சூழ்நிலையில் கூட வந்து உங்களால் அந்த தவக்கலனாவை வந்து பயன்படுத்த முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம